அனைவருக்கும் மாலை நேர வணக்கங்கள். தென்னாட்டு காந்தி, மதுரை திலகர், அரிஜன தந்தை, மரியாதைக்குரிய ஏவி ஐயர் என்று மதுரை மக்களால் அழைக்கப்பட்ட எங்களுக்குடைய மூத்த வழக்கறிஞர், தியாகி, பெரியவர் ஏ வைத்தியநாத ஐயர் அவர்களுடைய 69வது பிறந்தநாள் விழாவிலே பங்கேற்பதிலே நான் முதலிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த அற்புதமான நிகழ்ச்சியிலே மதுரையினுடைய லோக்கதாளர் பெர்மனன்ட் நீதிபதி அவர்கள், மாவட்ட நீதிபதியாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நீதிபதி ரஜினி அவர்களுக்கு என் வணக்கங்களை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். மதுரை உயர்நீதிமன்றத்திலே முன்னாள் அரசு வழக்கறிஞராக இருந்த என் அருமை சகோதரர் வழக்கறிஞர் அவர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்களை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அருமை மகேந்திரன் என்னுடைய சகோதரரை போன்ற அவர்களுக்கு என்னுடைய மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தன்னுடைய கடமைகளை மிக திறம்பட பல வருடங்கள் நம்முடைய காந்தியினுடைய வைத்தியநாத ஐயருடைய பணிகளை தொடர்ந்து காந்தி சேவாதளத்தினுடைய செயலாளராக 73 வயது இளைஞராக இருக்கக்கூடிய என் அருமை அண்ணன் சீனிவாசன் அவர்களுக்கு என் வணக்கங்களை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். மதுரை சீடு இயக்குனர் அருமை சகோதரர் கார்த்திக் பாரதி அவர்களுக்கு என் வணக்கங்களை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த விழாவிலே வந்திருக்கக்கூடிய மற்ற ஏனைய தலைவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கேயே படித்து ஒரு தலைசிறந்த மாணவராக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலே முனைவராக வந்திருக்கக்கூடிய கார்த்திகேசன் அவர்களுக்கு என் வணக்கங்களை நான் தெரிவித்துள்ளே. முன்னாள் மாணவருக்கும் உங்களை போன்று இங்கே அமர்ந்து இந்த இடத்திலே உயர்ந்திருக்கக்கூடிய அருமை சகோதரருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த வருடம் மதுரையினுடைய ஜேஜேபி போர்டு இளம் சிறார்களுக்குடைய நீதிமன்ற ஆயக்குழுவிலே இருக்கக்கூடிய பாண்டியராஜன் என்ற முன்னாள் மாணவர் இங்கே படித்திருக்கக்கூடிய அவர்களும் இந்த தளத்திலே கடந்த வருடம் அவரை கௌரவப்படுத்தினார்கள். இந்த வருடம் அன்பு தம்பியை அறிமுகப்படுத்துவதிலே மாண்புமிகு நீதிபதியினுடைய திருக்கரத்தாலே அவர்களுக்கு அந்த நினைவு பரிசு கிடைக்கப் போகிறது என்பதையும் மகிழ்ச்சியோடு நான் இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அற்புதமான நிகழ்ச்சியிலே உங்களையும் மதுரை மக்களையும் எப்பொழுதும் நினைவில் வைத்து இங்கே வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய மதுரை புரவலர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என புரவலர்கள் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்திலே கடவுள் பிரியமாய் இருக்கிறார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற அந்த வார்த்தைகளின்படி நீங்கள் செய்யக்கூடிய மாபெரும் பணி இன்றைக்கி பல மாணவ சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய காந்தியின் நனவு, அன்பு ஐயாவினுடைய வைத்தியநாதனுடைய கனவு, கக்கன்ஜி போன்ற உருவாக்கிய பல தலைவர்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய மதுரை பட்டணத்திலே நீங்கள் இருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி. நீங்கள் நீடோடி வாழ வேண்டும் என்று இந்த நேரத்திலே பெருமையோடு கூறிக்கொள்கின்றேன். ஆசிரிய பெருந்தைகள், பெற்றோர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கங்கள் உரித்தாக. அண்ணல் காந்தி மாமதுரையிலே 5 முறை வந்திருக்கின்றார்கள். 1919, 1921 அண்ணல் காந்தி மதுரைக்கு வந்த பொழுது தன்னுடைய மேலாடையை எடுத்துவிட்டு மதுரை மக்களினுடைய நினைவாக அவர்கள் படக்கூடிய துயரத்திற்காக அவர்கள் மிக துண்டை மட்டும் அடிந்து கொண்டு அவர்கள் சுதந்திர போராட்டத்திலே முதல் பேச்சை காந்தி பொட்டலிலே ஆரம்பித்து அவர்களுடைய மாபெரும் பயணத்தை தொடர்ந்ததிலே ஒரு பக்தனாக இருந்து வந்தவர்தான் நம் ஐயா வைத்தியநாத ஐயர். அற்புதமாக வில்லுப்பாட்டு, அற்புதமாக அவரை பற்றியான குறிப்புகள், அற்புதமாக பாடல்கள்
எல்லா மாணவ மாணவிகள் சிறந்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னைக்கு வில்லுப்பாட்டு மூலமாகவே எல்லா கதையும் எங்களுக்கு சொல்லிட்டீங்க. ஐயாவுனுடைய வாழ்க்கை வரலாற்றை, அதுவும் நீங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நடனங்களிலும் நீங்கள் தமிழ் மண்ணினுடைய கலாச்சாரத்தின் பெருமையை நீங்கள் நிலைநாட்டி சிறப்பித்து மாணவ மாணவிகளை நான் மனதார பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். நம்முடைய ஐயா வைத்தியநாத ஐயர் ஒரு தலைசிறந்த வழக்கறிஞர், தலைசிறந்த தியாகி, தலைசிறந்த பேச்சாளர். எல்லாவற்றிற்கும் மேலாக மனிதனை மனிதனாக நடத்த வேண்டும் என்பதற்காக தன் பயணத்தை அவர்கள் மிக திறம்பட மதுரை மண்ணிலே செய்தார்கள். சேதுபதி பள்ளியிலே படித்த அந்த மாணவன், அவர்கள் தஞ்சையிலே பிறந்தாலும் மா மதுரையிலே அவர்கள் வாழ்க்கை பயணத்திலே மாணவனாக இருக்கக்கூடிய அவர்கள், அந்த குடும்பமே அவர்கள் எப்படி என்று சொன்னால், மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எம்மை மாட்ட நினைக்கிது சிறைச்சாலை என்று சொன்னார்கள் பாவேந்தர். அதை வைரவரிகளுக்கேற்ப ஹோல் ஃபேமிலி, ஒரு ஆள் கிடையாது, ஐயா வைத்தியநாத ஐயர் மட்டும் கிடையாது, அவருடைய மனைவி அகிலாண்டாமல் அவர்களும் சரி, அவருடைய மகன் வை சங்கரன் முன்னாள் எம்எல்ஏ மதுரை மத்திய தொகுதியினுடைய வேட்பாளராக இருந்து வெற்றி பெற்ற வை சங்கரன் என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர்கள் நான் அவர் வீட்டில் போய் தினசரி விளையாடுவேன். அதனால் உண்மையிலே எனக்கு ஒரு கடமை இருக்கிறது, ஐயா வைத்தியநாதனுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே நான் பெருமை அடைகின்றேன், நான் மகிழ்ச்சியாக நினைக்கின்றேன். அந்த ஹோல் ஃபேமிலியே சிறைக்கு சென்று இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்காக நம்மை எல்லாவித சூழ்நிலைகளையும் மாற்றி ஒரு மாபெரும் வெற்றியை கொடுக்கக்கூடிய தருணமாக அந்த குடும்பமே இருந்தது என்பதை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு நாம் வீர வணக்கத்தை செலுத்துவதிலே பெருமை அடைகின்றோம், மகிழ்ச்சி அடைகின்றோம். ரெண்டு விஷயம், அண்ணல் காந்தி நம்முடைய வைத்தியநாத ஐயர் அவர்கள், அவர்கள் போராட்ட குணத்திலே திலகரை போன்றவர்கள், அண்ணல் காந்தியினுடைய கொள்கைகளை அப்படியே கீழ்ப்படியக்கூடியவர்கள். சட்ட மறுப்பு இயக்கம், வெள்ளையடைய வெளியேறு, குயிட் இண்டியா மூமெண்ட், உப்பு சத்தியாகிரகம் போன்ற அத்தனை நிகழ்ச்சிகளிலும் மதுரையிலே இருந்து தொண்டர்களை கதர் ஆடையிலே அணிவது, கதர் நூல்களை சேர்ப்பதிலே மாபெரும் பயணத்தை தொடர்வது, கள்ளுக்கடை மறியல் போன்ற அத்தனை நிகழ்ச்சிகளிலுமே ஒரு தலைசிறந்த தலைவனாக விளங்கியவர்கள்தான் ஐயா வைத்தியநாத ஐயர். ஏன்னா ஒரு தலைவனை பற்றி சொல்லணும்னா மூன்று வார்த்தைகள். ஒன்று, தலைவன் அங்கே வழியை தெரிந்தவனாக இருக்க வேண்டும், வழி நடத்தக்கூடியவனாக இருக்கக்கூடும், வழிகளை அறிந்தவனாக இருக்க வேண்டும். லீடர்ஸ் ஹூ நோ த வே கோஸ் த வே ஷோஸ் த வே என்று சொல்வார்கள். இந்த தலைவன் ஐயா வைத்தியநாத ஐயர் தான் முன்னின்று போராட்ட களத்திலே முனைப்பாக இருந்த ஒரு மா மனிதனை இங்கே கொண்டாடக்கூடிய செயலர் சீனிவாசன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் நன்றியினை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அண்ணல் காந்தியினுடைய உப்பு சத்தியாகிரகத்துக்கு பிறகு சட்ட மறுப்பு இயக்கத்திலே அவர் சிறைக்கு சென்ற உடனே மதுரை திலகர் சமூகத்திலே இருக்கக்கூடிய போராட்டம் அந்த களத்திலே ஐயா வைத்தியநாத ஐயர் அங்கே எதற்காக காந்தியை கைது செய்தீர்கள் என்று அங்கே வீர முழக்கம் இடக்கூடிய நேரத்திலே அங்கே காவலர்கள் வந்து மிக மோசமாக நடந்து கொண்டார்கள். எதை பற்றியும் கவலைப்படவில்லை. அவர்களுக்கு ஒரு வருடம் சிறை தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும், 500 ரூபாயும் அதற்கு பிறகு அதிகப்படுத்தியும் அபராதத்தை விதித்தார்கள். அவர்கள் வாகனத்தை பறிமுதல் செய்தார்கள், வாகனத்தை ஏலத்துக்கு விட்டாங்க. ஆனால் மதுரை மக்கள் யாருமே அந்த வாகனத்தை வாங்கவில்லை. அந்த அளவிற்கு தியாகியை பெருமையாக நினைத்து பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு மா மனிதன் என்று சொன்னால் ஐயா வைத்தியநாத ஐயர். அவர் தொழிலில் கொடி கட்டி இருந்தார். அவர் வழக்கறிஞராக இருந்து அங்கே இருக்கக்கூடிய திருமலை நாயக்கர் மகாலில் வழக்கறிஞராக பணியாற்றி கூடிய காலத்திலும் சரி, இங்கே நம்முடைய கலெக்டர் அலுவலகத்திலே வழக்கறிஞராக இருக்கக்கூடிய காலத்திலும் சரி, தன்னுடைய வருமானம் முழுவதும் காங்கிரஸ் கட்சிக்காக, தியாகிகளுக்காக,
ஹரிஜன மக்களுக்காக ஏழைகளுக்காக கொடுத்த ஒரு மாமேதை என்று சொன்னால் ஐயாவை சொல்ல முடியும். நான் பாரதியையும் ஐயா வைத்தியநாத ஐயரையும் ஒரு ஒப்பிட்டு பார்க்கின்றேன். ரெண்டு பேரும் பிராமண குலத்தை சார்ந்தவர்கள். யார்? சுப்பிரமணிய பாரதி. அவர் தன் கூட இருந்த கனகலிங்கம் என்ற ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருவனுக்கு தன்னுடைய பூநூலை அறுத்து அவனுக்கு பூநூலை போட்டு வேடிக்கை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கட்டி தழுவியவர் தான் சுப்பிரமணிய பாரதி. அதே வேளையை ஐயா வைத்தியநாத ஐயர் மிக திறம்பட அழகுபட அவர்கள் கூட இருக்கக்கூடிய அற்புதமாக சொன்ன கோபால்சாமியின் தலைமையில் ஏழு பேர் அங்கே இருக்கக்கூடிய முத்து என்ற ஒருவர், பல பேர் ஐயாவுக்கு எல்லாருமே தெரியும். அந்த ஆறு பேர் தலித்துகளை அங்கே அழைத்து சென்று அங்கே பொன் நாளிலே 1939 அந்த மாபெரும் சரித்திரத்தை ஆலய பிரவேச சட்டத்தை ராஜாஜியின் தலைமையிலே கொண்டு வருவதற்கு தைரியமாக செய்தார்கள். திருவிதாங்கூருக்கு போய் இல்லைன்னா நாங்கள் அங்கே போவோம், சாமி கும்பிட போவோம் சொன்னாங்க. இன்றைக்கி மீனாட்சி அம்மன் கோயில் மட்டுமல்ல, மதுரையில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களுக்கும் சரி, ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலாக இருக்கட்டும், அழகர் கோயிலாக இருக்கட்டும், 1939 பிறகு அங்கே எல்லா மக்களும் ஜாதி இல்லையடி பாப்பா என்று சொன்ன அன்பு பாரதியின் வைர வரிகளை கூட தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம் என்ற அந்த வார்த்தைகளை தூக்கி எறிந்த மாமனிதன்தான் நம்முடைய வைத்தியநாதர். ஆகவே இன்னைக்கு தமிழ் சமுதாயம் மட்டுமல்ல, தீண்டாமையை முற்றிலுமாக அகற்றிய மாபெரும் பெருமை ஒருவருக்கு இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக எப்படி அம்பேத்கர் இருக்கிறார்களோ அதேபோல்தான் இங்கே மிகப்பெரிய பணிகளை திறம்பட செய்தவர்கள் ஐயா அவர்கள். 1946 சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கிறார்கள். மேலூரிலே இருக்கக்கூடிய தொகுதியிலே தேர்தலிலே ஜெயிக்கின்றார்கள். அங்கே சட்டசபையிலே பேசப்படுகிறது, அவருக்கு சட்ட அமைச்சர் தரேன் என்று சொல்கிறார்கள். எனக்கு வேண்டவே வேண்டாம், எம்எல்ஏவே எனக்கு வேண்டாம் என்று சொன்னார்கள் பலமுறை. அவர்களை அழைத்து கொடுத்த பொழுது சட்டசபையில் அவர்கள் முழங்கிய முழக்கம் இருக்கிறதே, மாபெரும் உரைகள் என்பதை மறுக்க முடியாது. ஒன்று என்னவென்று சொன்னால், அந்த சட்டமன்றத்திலே அவர்கள் பேசும் பொழுது பெண்களுக்கான சொத்துரிமை வேண்டும் என்று சொன்ன பொழுது, தமிழகத்திலே மட்டும் 100,000 மேலே விதவைகள் இருக்கின்றார்கள், எப்படி பெண்கள் பாதிக்கப்படுகின்றார்கள், அவர்களுக்கு கணவன் உயிரோடு இருக்கும் பொழுது பிரச்சனை இல்லை, இறந்ததற்கு பிறகு மிகப்பெரிய பிரச்சனை, அப்படி என்று சொல்லி அந்த சட்ட மசோதாவை நிறைவேற்றுவதற்காக பெண் உரிமைகளை பேணி பாதுகாத்த ஒரு மாமனிதன்தான் ஐயா வைத்தியநாத ஐயர். ஏன்னா அவர் வந்து கள்ளுக்கட மறியல் நடக்கிறப்ப இவர் ஒரு வெள்ளலூர் என்ற ஊருக்கு போகிறார், மேலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு. ஊருக்கு போனால் அங்கே இருக்கக்கூடியவங்கெல்லாம் எல்லோரும் ஒரு மாதிரியாக இருப்பாங்க. அந்த ஊருக்கு போனாலே சட்டை அவுத்துறணும், யாராக இருந்தாலும் சரி துண்டை எடுத்து மடியில் கட்டிட்டு தான் பேசணும். ஐயா பார்த்தாரு, சட்டை அவுத்தாரு, துண்டை எடுத்து தோளில் கட்டினார், கட்டிட்டு அங்கே ஒரு அற்புதமான உரையை, கல்லுனால என்னென்ன பாதிப்பு இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் எடுத்து சொல்லி நாம் எப்படி செயல்பட வேண்டும், மது ஒழிப்பை எப்படி நடத்த வேண்டும் என்று. இன்றைக்கி மட்டும் ஐயா இருந்திருந்தார்னா டாஸ்மாக் முன்னாடி இன்னும் போராட்ட களத்திலே இருந்திருப்பார். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதன் நம்முடைய இந்திய தேசத்திலே, அதுவும் ஒரு தலை சிறந்த மதுரை மாமனகரிலே நமக்காக அர்ப்பணித்த ஒரு தலைவனுக்காக இங்கே நீங்கள் ஒரு விழாவை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், மதுரை மண்ணின் சார்பிலே ஐயா சீனிவாசன் அவர்களுக்கும் அந்த குழுவினருக்கும் என்னுடைய நன்றியினை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏன்னா இன்றைக்கி பல்வேறு காரணங்கள் நாம் சொல்ல முடியும். இன்றைக்கி தீண்டாமை ஒழிப்பை பற்றி ஒரு ஊரில் பேச சொல்லப்போ அவர் தைரியமாக போனார், லேட்டாக போயிட்டார். அங்கே எல்லோரும் என்ன சொன்னால், ஒவ்வொருத்தரும் ஒருத்தருக்கு கிராமத்தை தத்து எடுப்போமான்னு கேட்டாங்க. இவர் சொன்னார், இந்தியாவில் 1,000,000 கிராமங்கள் இருக்கின்றன, 1,000,000 கிராமங்களிலே 1,000,000 நாம் தத்து எடுக்க வேண்டும் என்றால் 1,000,000 வருடங்கள் ஆகிவிடும், வேண்டாம், நாம் இப்பொழுதே இந்த நிமிடமே தீண்டாமை ஒழிப்பிற்காக போராடுவோம் என்று தைரியமாக சொன்னவர்கள். தேடி சோறுனிதம் தின்று
பல சின்ன சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நறுகூடி கிளப்பருவம் எய்தி கொடு கூற்றுக்கு பின் மாயும் வெறும் வேடிக்கை மனிதனைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியின் வாக்கிற்கேற்ப பிறந்தேன் வளர்ந்தேன் மாண்டேன் என்பதை காட்டிலும் இந்திய தேசத்திலே இந்தியாவிலே தலை சிறந்த மாமனிதன் தீண்டாமை ஒழிப்பு கள்ளுக்கடையிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீண்டா அது மட்டுமல்ல இந்தியாவின் சுதந்திரத்திற்கு எல்லா வகையிலும் பாடுபட்ட ஒரு மாமனிதனுக்கு மதுரை மக்கள் 1955 மிகப்பெரிய பெருமையை சேர்த்தார்கள். நம்முடைய கவர்னராக இருந்தவர்கள் பீஷ்ம நாராயண சிங் அவர்கள் தலைமையிலே மதுரையிலே அவருடைய தபால் தலை வெளியிடப்பட்டது. மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டம். அந்த கூட்டத்திலே அலைகடலன மக்கள் இருந்தார்கள். அதேபோல் நீ மக்களை நேசி, மக்கள் உன்னை நேசிப்பார்கள். இளைஞர்கள் நாம் யாரை நேசிக்கிறோமோ அவர்கள் நிச்சயமாக மரியாதை செலுத்துவார்கள் என்ற அந்த வார்த்தைக்கேற்ப ஐயா அவர்கள் 1955 அவர்கள் இயற்கை எழுதிய பொழுது மதுரையிலே அங்கே இருக்கக்கூடிய உள்ள அந்த மெட்ராஸிலேருந்து பாடி வருது, அலைகடலன மக்கள் வெள்ளம் இருந்தது, அதில் குறிப்பாக அரிஜனங்கள் மக்கள் அத்தனை பேரும் அந்த இடத்திலே நின்று என் தலைவனுக்காக அவர்கள் எல்லோரும் வீரமுழக்கமிட்டதை இந்த நேரத்திலே நான் நினைத்து பார்க்கின்றேன். நீ மக்கள் மீது உண்மையான கரிசனை வைத்தால் மக்கள் உன்னை நேசிப்பார்கள் என்பதற்கு ஒரு தலைவன் இருக்கிறார் என்று சொன்னால் அது ஏவி ஐயர் என்பதிலே நாங்கள் பெருமை அடைகின்றோம். அவர்கள் புகழ் எப்பொழுதும் இருக்கும், அவர்களுடைய பயணங்கள் எப்பொழுதும் இருக்கும். இந்திய தேசத்திலே பல நீதியரசர் இந்த இடத்திலே வந்திருக்கின்றார்கள். பல நீதிபதிகள் நம்முடைய நீதியரசர் கல்யாண சுந்தரம் அவர்கள் பல உதவிகளை இங்கே செய்திருக்கின்றார்கள். இங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அவரை போல தலை சிறந்த இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்திற்கு அவர் எப்படி பாடுபட்டாரோ நம்முடைய மனித உரிமைக்காக நீங்கள் போராட வேண்டும். அவரை போல நீங்கள் ஒரு தலை சிறந்த மக்களுக்காக தொண்டாற்ற வேண்டும். ஏழை எளிய மக்கள் மீது கரிசனை வைக்கும் பொழுது நீங்களும் அவரை போல வர முடியும். வாழ்த்துக்கள், நன்றி.